200 கோடி வசூல் செய்தும் லாபத்தை பெறாத வாரிசு அதிர்ச்சியில் படக்குழு. பொங்கல் விருந்தாக விஜயின் வாரிசு மற்றும் அஜித்தின் துணிவு படங்கள் வெளிவந்தன. முதல் நாளில் இருந்து தமிழகத்தில் துணிவு படம் வசூலில் முன்னணியில் இருந்து வருகிறது. உலகளவில் வாரிசு படம் துணிவுக்கு போட்டியாக வசூலை வாரி குவித்து வருகிறது. பாக்ஸ் ஆபீஸில் கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இந்த இரண்டு திரைப்படங்களும் தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதன்படி இதுவரை வெளிவந்த வசூல் கணக்கின்படி துணிவு திரைப்படம் எதிர்பார்த்ததை விட அதிக வசூல் செய்து லாபத்தை எட்டியுள்ளது என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் வாரிசு திரைப்படம் இன்னும் 100 கோடி வரை வசூல் செய்தால் மட்டுமே லாபத்தை எட்ட முடியும் என தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் துணிவு படம் 280 கோடி வரையிலும் வாரிசு படம் 225 கோடி வரையிலும் வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனை வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 கோடி வரை துணிவு திரைப்படம் வசூலில் முன்னணியில் இருக்கிறது. வரும் நாட்களில் துணிவு படத்தின் வசூலை வாரிசு மிஞ்சுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அனைத்து இடங்களிலும் வாரிசை விட குறைந்த விலைக்கு விற்கப்பட்ட துணிவு திரைப்படம் தற்போது லாபத்தில் சென்று கொண்டிருப்பதால் தயாரிப்பு நிறுவனம் உற்சாகத்தில் இருக்கிறது. அதே வேளையில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட வாரிசு படம் தற்போது நஷ்டத்தில் சென்று கொண்டிருப்பதுதான் தயாரிப்பாளருக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கும் செய்தியாக இருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.